டேன் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்கள். ராமாயணத்திலே இன்று ஒரு கதை, செய்நன்றி மறவாத கும்பகர்ணனை பற்றிய கதை. இந்த கதை, கும்பகர்ணன் ராவணனுடைய தம்பி, மிகப்பெரிய பலசாலி. அவன் என்ன செய்தான் என்று சொன்னால், ராவணன் தவன் செய்து அரைக்கூடிய பெரிய வரங்கள் எல்லாம் பெற்று பெரிய பலசாலியான அதே போல இவனும் தவன் செய்து இறைவன் வருகின்ற போது வரம் கேட்பதற்காக போய் தவன் செய்வதற்கு இவன் பெரிய கடைசி நிறைவு தவன் செய்வதற்காக போய்கொண்டிருக்கிறான். போய்கொண்டிருக்கிற போது இவனுடைய மனத்தில் எண்ணம், தான் ஒருபோதும் தூங்கக்கூடாது, எப்போதும் முழிப்பாக இருந்து வீரனாக இருக்க வேண்டும், எப்போதும் வீரனாக இருக்க வேண்டும் என்ற வரம்தான் இவன் கேட்க நினைத்து கொண்டு போன செய்தி. திருமால் இதை யோசிக்கிறார், விஷ்ணு யோசிக்கிறார், கடவுள் இந்த வரத்தை இவன் பெற்றுவிட்டால் இவன் மிக பலசாலி, ராவணனும் பார்க்க இவன் பலசாலி, ஆகவே இவன் எதிர்காலத்திலே எனக்கு எதிராக வருகின்ற காலத்திலே இவனை வெல்லுவது முடியாத காரியமாக போய்விடக்கூடும், ஆகவே நான் இதை இவன் வரம் கேட்கின்ற விடயங்களை ஏதாவது வகையிலே மாற்ற வேண்டும் என்று கருதி கொண்டு தன்னுடைய மகனாகிய பிரமதவனை அழைத்து அவனுடைய மனைவியை பிரமதவனுடைய மனைவியாகிய சரஸ்வதியிடம் சொல்லிவிச்சு அவன் வரம் கேட்கின்ற போது நாவிலே இருந்து அவனுடைய வரத்தை வேறு புரழ்வு செய்து வேறு விதமாக மாற்றும்படியாக ஒரு கோரிக்கை ரகசியமாக விடப்பட்டது. உண்மையை பார்த்தால் அதே ஒரு சூது திட்டம் இருக்கிறது, ஆனால் பெரியொரு அறத்தை கருதி கொண்டு சிறிய அறங்கள் மூறப்படுவது பொய்மையும் வாய்மை உடைத்து புரை இந்த நன்மை பயக்கும் என்கின்ற வள்ளுவன் கூற்றுக்கு ஏற்ப அப்போ அதன்படி சரஸ்வதி சரி என்று சொல்லிவிட்டால் இப்போது கும்பகர்ணன் போய் தவம் இருக்கிறான், கடவுள் வருகிறார். கடவுள் வந்தபோது வரம் கேட்கும்படியாக என்ன வரம் உனக்கு வேண்டுமடா கும்பகர்ணா என்று கேட்க இவன் கேட்க விளைந்தது நித்திய தத்துவம், எப்போதும் தூங்காமல் வர பலத்தோட நான் செயலாற்ற வேண்டும் என்ற தத்துவம் தான் இவன் கேட்க விளைந்தது, நித்திய தத்துவம். ஆனால் சரஸ்வதி நாவிலே இருந்து கொஞ்சம் குழப்பம் விளைவித்ததினாலே இவன் நித்திய தத்துவம் வேண்டும் என்பதற்கு பதிலாக நித்திரை தத்துவம் வேண்டும் என்று கேட்டுவிட்டான், நித்திரை கொள்ற தத்துவம் வேண்டும் என்று விட்டான். இவ்வளவு மாறுபாடு பாருங்கள், எப்போதும் தூங்காமல் இருக்க போனவன் வரங்கக்க போனவனுக்கு எப்போதும் தூங்கு மூஞ்சியாக இருக்க வேண்டிய ஒரு வரத்தை கேட்க வேண்டிய நிர்பந்தம் உண்டாகி இறைவனும் தந்தை என்று கொடுத்து விட்டார். இப்போது இவன் வந்து படுப்பானாம், படுத்தால் 6 மாதம் துயில்வான், 6 மாதம் ஒழிப்பான், அப்படி ஒரு நிலைமை இருந்தவன். பெரிய வீரன், யமனையே கூற்றையும் ஆடல் கொண்டவன் என்று கம்பன் சொல்லுவான், யமனை கூட கலைக்கடிச்ச வீரன் இவன். ஆனாலும் போருக்கு பயன்படுகின்ற போது இவன் போர் ராவணனுக்கு போர் வந்தபோது ராமராவண யுத்தம் வந்தபோது இவன் தூங்குகின்ற காலம், இவனுடைய தூக்கத்தை எழுப்புவது என்பதே பெரிய சிரமமாக இருந்தது. பலர் போய் மோதி யானைகளை கொண்டு இவனுடைய மார்பிலையும் விரிப்பிச்சு இல்லை இரும்புல கிளை அடிச்சு இப்படியெல்லாம் செய்தப்பறான் இவன் எழும்புவான். நித்திரை விட்டு எழுந்து வந்து ராவணனுக்கு நீதி சொல்லி பார்ப்பான், முடியவில்லை. ஆனால் செய்நந்தி ஒரு பண்பிலே அவன் உயர்ந்து நின்றவன், அண்ணனிட்ட இந்த உடலை, உணவிட்டு வளர்த்த இந்த உடலை அண்ணனுக்காகவே கொடுப்பேன், அவன் அநீதி செய்தாலும் பரவாயில்லை, என்னுடைய தர்மம் அண்ணனுக்காக இந்த உடலை கொடுப்பது என்று கருதி கொண்டு யுத்தத்துக்கு போய் ராமனுடைய அம்பினாலே கடைசியாக யுத்தத்திலே அவன் மாண்டான். பெரிய ஒரு வீரன் ஒரு தவறான எண்ணத்தோடு வரத்துக்கு போய் அது மாறுபட்டு தவறான வரத்தை வாங்கி தவறானவனாகிய ராவணனுடன் சேர்ந்து நின்று அவனுடைய உப்பு அவனுடைய உணவை உண்டு தவறுகள் செய்ய விளைந்து அவனுக்கு உதவியாக நின்று கடைசியாக அநியாயமாக இறந்தான் என்ற செய்தியின் மூலம் நாங்கள் தவறுகளை எண்ணக்கூடாது, தவறுகளை வரங்களாக பெறக்கூடாது, தவறு உள்ளவருடன் சேரக்கூடாது, தவறுக்காக நாங்களும் சண்டை போடக்கூடாது என்ற அந்த செய்திகளும் இதனோடு எங்களுக்கு பொதிந்திருக்கின்றன. அதைவிட என்னதான் பலசாலியாக இருந்தாலும் அதற்கு கூட முடிவை ஆண்டவன் கட்டுவதற்கு வாய்ப்பு உள்ளவன் என்ற செய்தியும் மறந்திருக்கிறது என்றதை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். டான் தமிழொலியில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.